டைப்ஸ் ஆஃப் டிஸ்பிளே கனெக்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் விஜிஏ, டிவிஐ, ஹெச்டிஎம்ஐ, டிஸ்பிளே போர்ட்டு, யூஎஸ்பிசி, தண்டர் போல்ட், இதெல்லாம் நம்மளுக்கு என்னத்துக்கு யூஸ் ஆகுது, என்ன பர்பஸு, எப்படி எப்போ ஃபஸ்ட்டு எது வந்தது அப்படின்றத நம்ம விஜிஏன்றது நிறைய பேர் நம்ம ரெகுலராக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். 15 பின் இருக்கும், அதுதான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் வீடியோ கிராஃபிக்ஸ் சரின்னு சொல்லிட்டு. அது விஜிஏ பார்த்தீங்கன்னா விஜிஏமாயின்ட்டு தான் நம்ம நிறைய எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நிறைய பேர் மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, டிவிலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கும் சரி, நிறைய போர்ட்டுகள் வந்து நம்ம விஜய் தான் நிறைய பேருக்கு தெரியும், விஜய் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்தது 15 பின்னோட வந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஆப்பிள், ஆப்பிளில் போர்ட்டில் கனெக்ட் பண்ணுறவங்க மினி விஜேன்னு சொல்லிட்டு வந்தது. இதெல்லாம் பார்க்க போனால் நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த விஜயை பார்த்தீங்கன்னா அன்லாக் வீடியோ கிராஃபிக்ஸ் லெவலில் இருந்தது. இந்த கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெசல்யூஷன் என்ன லெவலில் கொடுத்துருந்தாங்கன்னா 640x480 நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணோம். அப்புறம் 800x600 அப்டேட் ஆச்சு. அப்புறம் 1024x768 அப்டேட் ஆச்சு. அப்புறம் 1080x1024 இந்த மாதிரி 1920 1080 ஃபுல் ஹெச்டியாக வந்தது. அப்புறமா வந்து 2048 1536 வரையும் அப்டேட் ஆச்சு. அதுக்கடுத்து தான் நம்மளுக்கு டிவிஐன்னு சொல்லிட்டு வந்தது. எதுக்காகனா டிவிஐ விஜிஏ வந்து அன்லாக், டிவிஐ வந்து டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ்க்காக, நம்மளுக்கு டிஜிட்டல் இன்னும் கிராஃபிக்ஸ் லெவல் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கிராஃபிக்ஸ் கார்டுலலாம் ஃபஸ்ட்டு வந்து, அதுக்கப்புறமா மதர் போர்டிலேயே வர ஆரம்பிச்சது. ஃபஸ்ட் ஜென்ரேஷன்லேயே இதெல்லாம் வந்து இந்த டிவிஐ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது. டிவிஐ பார்த்தீங்கன்னா டிவிஐலேயே நிறைய டைப்ஸ் வந்தது. டிவிஐஏ, டிவிஐடி, டிவிஐ, அப்புறம் டிவிஐ வந்து டூயல் இன்லைனு, டிவிஐடி வந்து டூயல் லிங்க்கு, இந்த மாதிரி எதுக்காகனா அந்த கிராஃபிக்ஸ் கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவிஐடி ஓகேங்களா, அதே வந்து மதப்பொருள் வர்றது வந்து டிவிஐ அதுமாரி இருக்கும். அது வந்து எதுக்காகனா அந்த வீடியோ குவாலிட்டிலேயே வந்து ஏன் ஃபர்ஸ்ட் டிவிஐ ஏன் வந்தது அன்லாக்னு சொல்லிட்டு, அதே அப்புறம் டிவிஐன்னு சொல்லிட்டு டிஜிட்டலாக மாற்றிட்டு அதுலேயே வந்து சிங்கிள் லிங்க்கு டிஜிட்டல் வீடியோ லிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குவாலிட்டியை அதிலே வந்து இன்க்ரீஸ் பண்ண ரெசல்யூஷன் வந்து அதிகமாக பார்த்துனாங்க. அந்த ரெசல்யூஷன் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்றது தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். டிவிஐ கனெக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்தளவுக்கு டிவிஐ வந்து இந்த விஜிஏ லெவலுக்கு வந்து டிவிஐ அந்தளவுக்கு யூஸ் பண்ணல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா. அந்த டிவிஐ வந்து அந்தளவுக்கு கேபிள்ஸ் கனெக்டர்ஸ் அந்தளவுக்கு மதர் போர்ட்லேயும் சரி மானிட்டர்லேயும் அந்த ஃபெசிலிட்டிஸ் அந்தளவுக்கு வரல. அதனால் என்ன பண்ணாங்க, விஜிஏக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நிறைய பேருக்கு வந்து டிவிஐன்றது அந்தளவுக்கு தெரியலன்னும் போது ஹெச்டிஎம்ஐ தான் அந்த வீடியோ அந்தளவுக்கு டெவலப் ஆச்சு. அதேமாதிரி ஹெச்டிஎம்ஐக்கு போயிட்டாங்க. அதனால டிவிஐ பற்றி அந்தளவுக்கு தெரியல. அதனால டிவிஐ போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் கார்டில் கண்டிப்பாக இருக்கும். மதர் போர்ட்லேயும் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் இந்த மாதிரி போர்ட்லாம் வந்தது, இன்டெல் போர்ட்லாம். இதில் டிவிஐ டூயல் லிங்க்கும் டிவிஐ டி டூயல் லிங்க்கும் இதை தான் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஏன்னா இதுதான் நம்ம போர்டில் எல்லா போர்ட்லேயும் வரத ஆரம்பித்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக்சல் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல பிக்சலோடு வந்தது. 2048x1536, அடுத்தது 2560x1600, சிக்ஸ் ஹெட்ஸில் அந்தளவுக்கு கிராஃபிக்ஸ் ரெசல்யூஷன் இருந்தது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்வெர்டராகவும் வந்தது. விஜிஏ டு டிவிஐ, ஹெச்டிஎம்ஐ டு விஜிஏ, இந்த மாதிரி சாரி டிவிஐ டு ஹெச்டிஎம்ஐ இந்த மாதிரி கனெக்டர் போட்டோ வந்தது. எதுக்காகனா டிவிஐலேருந்து டைரெக்டாக கேபிள்ஸ் அந்தளவுக்கு மானிட்டரில் இருக்காது, இல்லை சிபியில் இருக்கும் மானிட்டரில் இருக்காது, மானிட்டரில் இருக்கும் சிபியில் இருக்காது, இந்த மாதிரி கனெக்டர் இருக்காக பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வேணும். கன்வெர்டர் அப்போ தான் வந்தது. கன்வெர்டர் பார்த்தீங்கன்னா டிவிஐ டு கனெக்ட் பண்ணிட்டு நம்ம விஜிஏ மானிட்டரில் கனெக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆச்சு. அப்புறம் ஹெச்டிஎம்ஐ மானிட்டர்லையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு டிவிஐ டு ஹெச்டிஎம்ஐயும் போர்ட்டும் வந்தது. இந்த மாதிரி போர்ட்டுகள் நம்மளுக்கு யூஸ் ஆனதுனால இந்தமாரி டிவிஐ வந்து அப்போ தான் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு சிலதில் வந்து டிவிஐ மட்டுமே கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஓகே ஆகணும் அப்படின்றதுக்காக, அப்பயும் ஓகே ஆகலை, பெரிய இதாச்சு. அதனால் ஹெச்டிஎம்ஐ வந்து வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ வந்து ஃபுல் லெவல் விஜிஏ பீட் பண்ணுற அளவுக்கு ஹெச்டிஎம்ஐ வந்து போட்டு வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகிட்டு இப்போ இன்னும் நல்லா யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஹெச்டிஎம்ஐ பார்த்தீங்கன்னா நல்லா ஹை டெஃபினிஷன் லெவலில் மாடியூல் இன்டர்ஃபேஸ் இது, ஹை டெஃபினிஷன் நல்லா கிராஃபிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக கொடுத்துருந்தாங்க. நல்லா யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ணுறதுக்கு அந்த விஜிஏ கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு வந்து பின்னும் அடிச்சிருவாங்க.
அந்த பிரச்சனை இல்லாமல் அந்த ஹெச்டிஎம்ஐலே பார்த்தீங்கன்னா மினி ஹெச்டிஎம்ஐ, மைக்ரோ ஹெச்டிஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு மூணு டைப்பாகவும் கொடுத்தாங்க. சில டேப்லாம் நம்ம மினி ஹெச்டிஎம்ஐ கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் கொடுத்துருந்தாங்க. மொபைல்லையும் மைக்ரோ ஹெச்டிஎம்ஐன்னு சொல்லிட்டு கூட நிறைய வந்தது. இந்த டைப் ஏ சை ஃபுல் சைஸாக வந்தது, டைப் பி வந்து டுவெல் லிங்காகவும் வந்தது, டைப் சி மினி போர்ட்டு, அப்புறம் டைப் பி டின்றது மைக்ரோ. இதுமாரி டைப் பி தான் ஆட்டோமோட்டிவேஷன் இது அதாவது இது மிஷின்லலாம் வந்தது வந்தது. இந்த திருப்பிய கம்பெனியில் மிஷின் அது மாதிரி எல்லாம் மிஷின்களுக்கெல்லாம் வந்து ஆட்டோமே மோட்டிவ் மிஷின் சொல்லிட்டு இதுமாரி இருந்தது. சர்வர்லேயும் உங்களுக்கு ஹெச்டிஎம்ஐ போட்டால் வந்து இது அந்தமாரி விஷயங்களுக்காக ஹெச்டிஎம்ஐ கனெக்டர்ஸும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹெச்டிஎம்ஐ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நிறைய வந்து ஹெச்டிஎம்ஐ டைப் சி கனெக்டர் சிஸ்டம் வந்து நிறைய யூஸ் ஆச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த விதத்தில் யூஸ் ஆச்சு. இந்த ஹெச்டிஎம்ஐயில் மெயின் உங்களுக்கு என்னென்னா ஆடியோ அவுட்புட்டு எடுத்துக்கலாம். ஹெச் பார்த்தீங்கன்னா வீடியோவில் கிடையாது ஆடியோ அவுட்புட்டு, டிவியிலையும் இல்லை. ஹெச்டிஎம்ஐ வந்து வந்தபடி தான் ஆடியோ அவுட்புட் எடுக்கிற அளவுக்கு ஆடியோவும் கனெக்ட் பண்ணுற அளவுக்கு வச்சு. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ வெர்ஷன் நிறையா வந்தது. இதில் வெர்ஷன் வந்து 1, 2, 3 சொல்லிட்டு இந்த இயர்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்தது. அந்த பார்த்தீங்கன்னா அந்த காமன் ரேஷியோவும் ரெசல்யூஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8K சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு 2K, 3K, 4K அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8K வரையும் ஹெச்டிஎம்ஐ போர்ட் வந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு. இன்னும் ஹை ரெசல்யூஷனில் வேணும் போது நம்ம அடுத்த கனெக்டருக்காக ஹெச்டிஎம்ஐ சிக்னல் வந்து டிவி சிக்னலும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் கனெக்டர் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு, திரும்பவும் அதை நான் உங்களுக்கு ஒரு வாட்டி ரிமைண்ட் பண்ணி தங்கியிருக்கேன். இந்த மாதிரி கனெக்டர்ஸ் தான் நம்மளுக்கு இந்த ஹெச்டிஎம்ஐலேருந்து விஜய்க்காக வருது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட்டு. டிஸ்பிளே போர்ட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தது விஜிஏ அன்லாக்கு, அடுத்தது டிவிஐ வந்து டிவிஐயில் எந்த அளவுக்கு ரெசல்யூஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா, அடுத்தது ஹெச்டிஎம்ஐ. ஹெச்டிஎம்ஐ எந்தளவுக்கு உங்களுக்கு ரெசல்யூஷன் 8K வரையும் சப்போர்ட் வச்சு. இந்த டிஸ்பிளே போர்ட் பார்த்தீங்கன்னா 2006 நம்மளுக்கு இன்ட்ரூஸ் பண்ணாங்க. இது பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து மினி டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16K வரையும் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ரெசல்யூஷன் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ டிஸ்பிளே போர்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே போர்ட்டு உங்கள் ஹெச்டிஎம்ஐ லெவலுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ரீச் ஆகலை. ஆனாலும் இது ரெசல்யூஷன் அதிகமாக சப்போர்ட் பண்ணுறதுனால இப்போ எல்லாமே கிராஃபிக் கார்டு போர்டுலேயும் வந்துட்டு தான் இருக்குது. இந்த டெல்லில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்ப்பீங்க, டெல்லில் மோஸ்ட்லி கொடுத்துருப்பாங்க. டெல் சிஸ்டம் வரதுலேயே பார்த்தீங்கன்னா மானிட்டர்லேயே சரி இந்த டிஸ்பிளே போர்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா டிஸ்பிளே போர்ட்டு ஹை டெஃபினிஷனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. இது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐயே டிஸ்பிளே போர்ட்டுன்னு சொல்லிட்டு நான் ரெண்டு பேர் டிஃப்ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்ட பாருங்கள். ஹெச்டிஎம்ஐ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கு, நான் டிஸ்பிளே போர்ட்லேயும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். போர்டில் கிராஃபிக் கார்ட்லேயும் வரும், போர்ட்லேயும் டைரெக்டாகவே வருது. டிஸ்பிளே போட்டு நான் மூணு கனெக்டருமே உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டு சொல்லிட்டு காட்ட போகிறேன். டிவிஐயும் ஹெச்டிஎம்ஐயும் டிஸ்பிளே போட்டும் மூணுட்டுக்கான டிஃப்ரெண்ட்டே உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதாக தான் நான் மூணுத்தையுமே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இதுதாங்க ஹெச் டுவெல் மோடு. இது டிஸ்பிளே போர்ட்டுன்றது டிபின்னு சொல்லுவாங்க. ஹெச்டிஎம்ஐ ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு சொல்லிட்டேன், ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. டிவி வந்து டிஜிட்டல் வீடியோ இன்டர்ஃபேஸு. டிவியிலேருந்தும் உங்களுக்கு டிஸ்பிளே போர்ட்டுக்கு மினி டிஸ்பிளே போர்ட்டுக்கும் வந்துருக்கு. இந்த டிபி வந்து டிஸ்பிளே போர்ட்டு தான் நான் சொல்கிறேன். டிபியும் உங்களுக்கு வெர்ஷன் முடிஞ்சது எந்தெந்த வெர்ஷனில் என்னென்ன வந்தது இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ கே வந்தையும் 10K அப்புறமா 16K வரையும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகிற அளவுக்கு கிராஃபிக்ஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை லெவலில் வேணும் அப்படின்றவங்களுக்கு இந்த டிஸ்பிளே போட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு டிஸ்பிளே வேணும், ரெசல்யூஷன் வீடியோ குவாலிட்டி எந்தளவுக்கு வேணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக டிஸ்பிளே போட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பிசி. யூஎஸ்பிசி வந்து எல்லா பர்பஸுக்குமே இப்போ யூஸ் ஆகிட்டுருக்கு. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிசி வந்து யூஎஸ்பி இப்போ டைப் சி சார்ஜர் யூஸ் பண்ணுற அளவுக்கு டைப் சி மொபைல்ஸ் தான் எல்லாமே அந்த மாதிரி. இப்போ யூஎஸ்பி டைப் சி இந்த டைப் சி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே போர்ட்லேருந்து எல்லாத்தையுமே ஹெச்டிஎம்ஐலேருந்து எல்லாத்தையுமே டிஸ்பிளே போர்ட்லேருந்து ஹெச்டிஎம்ஐலேருந்து டிஸ்பிளே போர்ட்டுக்கும்
ஹெச்டிஎம்ஐ இருந்து டிஸ்பிளே போட்டிருக்கோம், டிஸ்பிளே போர்ட்லேருந்து ஹெச்டிஎம்ஐக்கும். இந்த மாதிரி கனெக்ட் ரோட்ஸோடு வர்றது ஆல்ட்ரேஷன் மோடாக வருது. அந்தளவுக்கு யூஎஸ்பி சி வந்து நிறையா சப்போர்ட்டிங் வர மாதிரி இப்போது அந்தளவுக்கு டிஸ்பிளே கனெக்டர்ஸ் வந்துட்டுருக்கு. ஏன்னா எல்லாமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டேபு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைலெல்லாம் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து அந்த டைப் சி அதுலேருந்து நாங்கள் மொபைல்லேருந்து இப்போ ஒரு டிஸ்பிளே பார்க்கணும் அப்படின்னு வச்சுருந்தோம், டைப் சியில் கனெக்ட் பண்ணிட்டு ஹெச்டிஎம்ஐ அவுட் புட்டாக நம்ம பார்த்துக்கிட்டுக்கோம். அதே டிஸ்பிளே போட்டும் டைப் சியிலேருந்து கனெக்ட் பண்ணி டிஸ்பிளே போட்டாவும் நம்ம ரெசல்யூஷன் ஒன்று அதிகமாக பார்க்குறதுக்காகவும் இந்த மாதிரி கனெக்டர்ஸ் போட்டு வருது. இதுவும் நம்மளுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் அதை தான் உங்களுக்கு இப்படி காமிச்சுட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம டைப் சி டு யூஎஸ்பி டைப் சி டு ஹெச்டிஎம்ஐ இந்தமாரி நம்ம டேப்லேயும் சரி மொபைல்லேயும் சரி நீங்கள் இப்போ வர லேப்டாப்லேயும் வருது. அதனால் நீங்கள் இடம் வந்து சேவ் ஆகணுன்றதுக்காக நிறையா வந்து இந்த மாதிரி டைப்ஸ் எவ்வளோ எவ்வளோ சைஸ் நம்ம சின்னதாக எடுத்துகிட்டு வரணும் பண்ணுறதுக்காக தான் இப்போ டைப் சி வந்து எல்லா பர்பஸுமே மாறிட்டு இருக்கு. டைப் சி இதிலே தண்டர் போல்ஸ் தண்டர் போல்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்டர் போல்ட் வந்து 2011 தான் நம்மளுக்கு அது ரிலீஸ் பண்ணாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ரெசல்யூஷனாக நம்மளுக்கு எல்லாமே கனெக்ட் பண்ணுறதுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த தண்டர் போல்ட் டிவைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த தண்டர் போல்ட்டு நான் ஃபஸ்ட் ஒன் காமிக்கிறேன். தண்டர் போல்ட் வருஷன்லேயும் அதில் 1, 2, 3 சொல்லிட்டு நிறையா வந்திருக்கு. அது போர்ட் டைப்ஸும் உங்களுக்கு காட்டிகிட்டே இருக்கேன். தண்டர் போல்ட்டுன்னு அது சிம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் தண்டர் போல்ட்டுன்ட்டு இருக்கலாம். தண்டர் போல்ட் டிஸ்பிளே வந்து எப்போ வந்தது 2011, 2013, 2014, 2015, 2020 இப்போ தண்டர் போல்ட்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினி டிஸ்பிளே போட்டோம் கனெக்ட் பண்ணிக்கலாம். மினி டிஸ்பிளே போட்டு ரெசல்யூஷன் அதிகமாக இருக்குது கனெக்ட் பண்ணலாம். டைப் சியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே டைப் சி இப்போ 8K சப்போர்ட் பண்ணுற வரையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ரெசல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு இந்த மாதிரி கனெக்டர்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த இப்போதைக்கு நம்ம தண்டர் போல்ட் டிஸ்பிளே வந்து அந்தளவுக்கு நம்ம அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்ஐ. ஹெச்டிஎம்ஐக்கு அடுத்தது இதுதான். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.